தூக்கி எறியும் தேங்காய் சிரட்டை பயன்படுத்தி கலைப்பொருட்களையும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் செய்து அசத்தியுள்ளார் தென்காசியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர். கொரோனா ஊரடங்கு காலத்தை பயனுள்ளதாக மாற்றி வருவாய் ஈட்டி வரும் மாணவரின் கைவண்ணம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா ஊரடங்கு காலத்தை டிவி, இணையதளம், வீடியோ கேம் இவற்றில் மூழ்கி நேரத்தை போக்குகிறவர்கள் மத்தியில் லாக்டவுன் காலத்தை பயனுள்ளதாக மாற்றி அதன் மூலம் குடும்பத்திற்கு வருவாய் ஈட்டி வருகிறார் தென்காசியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் அன்சாரி. தென்காசி மாவட்டம் 5 வருடம் பெரிய பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவர் அன்சாரி. 12ஆம் வகுப்பை முடித்து கல்லூரி செல்ல காத்திருந்தார். தந்தை காலமான நிலையில் தாய், தங்கை மற்றும் தம்பியுடன் வசித்து வந்தார். கொரோனா ஊரடங்கில் வீட்டில் இருந்த நிலையில் பொழுதை பயனுள்ளதாக மாற்றி எண்ணினார் அன்சாரி. எதையாவது செய்ய வேண்டுமென்றால் மூலப்பொருட்கள் வாங்க பணம் வேண்டும். ஏற்கனவே குடும்ப கஷ்டத்தில் இருக்கும் தாயிடம் பணம் கேட்க மனம் இல்லாமல் தேவையின்றி தூக்கி எறியப்படும் கழிவுப் பொருட்களை கொண்டு ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்ய வேண்டுமென்று எண்ணியுள்ளார். அப்போது அவர் கண்ணில் பட்டதுதான் தேங்காய் சிரட்டு எனப்படும் தேங்காய் ஓடு. வலுவான இந்த பொருளை தூக்கி எறியாமல் பயனுள்ளதாக பொருட்களை செய்ய முயற்சித்தார். குடும்பத்தினர் ஊக்கப்படுத்தியதையடுத்து சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக தேங்காய் சிரட்டையில் வீட்டு உபயோகப் பொருட்களான டீ கப், கிண்ணம், கரண்டி, ஸ்பூன், ஜக்கு உள்ளிட்ட பொருட்களை செய்து அசத்தினார். லாக்டவுன் நேரத்தில் நம்ம வெளியும் போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம், நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து எதுவும் பயனுள்ள பொருட்கள் செய்ய முடியாமல் இதாகிடுது. அதனால் அம்மா அப்பா அங்கே சர்ட்டை இருந்தது, சர்ட்டை பார்த்தானே இது அம்மா அப்பாட்ட கேட்டோம். கேட்டுட்டு இது மாதிரி நான் பண்ணலாமா, பண்ணேன்னா எப்படி இது இருக்குமா அப்படின்னு கேட்டனால இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ட்டை எடுத்தோம். தேர்ந்தெடுத்துட்டு சர்ட்டையில் ஒரு முதல்ல ஒரு சின்ன சின்ன பொருளாக செஞ்சு பார்த்தேன். ஒரு முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஒரு இதாக இருந்தது. தொடர்ந்து பெண்களை கவரும் கலை ஆபரண பொருட்களை தயார் செய்துள்ளார். தேங்காய் சிரட்டில் செய்த பொருட்கள் என்று சொன்னாலும் நம்ப முடியாத அளவிற்கு விதவிதமான கம்மல், ஜிமிக்கி, செயின், ஏ முதல் இசட் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் என இவர் தயாரித்த ஆபரண பொருட்களை அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் வருமானமும் கிடைக்கிறது. லாக்டவுன் நேரத்தில் சும்மா ஃப்ரீயாக இருந்துகிட்டு இருந்தான். அப்போ இந்த சிரட்டையை வச்சு சும்மா வேஸ்ட்டாக இருக்க நேரத்தில் கலைப்பொருட்களை செய்வோம்னு ஆர்வத்தோடு இருந்தான். சரி, நானும் அதை ஊக்கப்படுத்தினேன், அதை நான் ஊக்கப்படுத்தினேன். அப்போ அவன் அது ஒன்று செஞ்சான். அப்படி எல்லாத்தையுமே ஒரு சிறப்பான முறைகளில் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தான். அப்போ நம்ம அவனுக்கு நல்ல ஊக்கப்படுத்தணும். இந்த இப்போ பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த சிரட்டையில் ஒரு நல்ல ஒரு மாடல் மாடலாக செஞ்சு அவனுடைய திறமைகளெல்லாம் காட்டினான். அப்போ நானும் அவனை ஊக்கப்படுத்தினேன். இதோடு நில்லாமல் ஊஞ்சல், உலக உருண்டை, சைக்கிள், ஒரே மரக்கட்டையில் சங்கிலி போன்ற வடிவமைப்பு என இவரது கைவண்ணம் நீண்டு கொண்டே செல்கிறது. சாப்பிஸ்லேருந்து சரட்டைக்கு வந்தான், எனக்கும் ஆர்வம் வந்துட்டு அதோட அண்ணன் கூட சேர்ந்து நல்லா செஞ்சுருந்தேன். அப்புறம் அந்த சைக்கிள், ஜக்கு, அப்புறம் டீ குடிக்க கப்பு, பாத்திரம் நிறைய அது மாதிரி செய்வான். அப்புறம் அந்த பூ விதமாக நிறைய செய்வான். ஊரடங்கு விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றியதோடு அல்லாமல் மூலதனம் இன்றி கைவண்ணத்தால் வருவாய் ஈட்டி வரும் மாணவன் அன்சாரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மாணவனின் திறமையை நாமும் வாழ்த்தி பாராட்டுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் கணேஷ்குமார்.